அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, மாமா பட்டாஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன் மச்சான் அந்த வேலை உனக்கு? இந்த பிள்ளைங்க இருக்குதுங்களா, பட்டாஸ்னா ஆரம்பிச்சிருங்க இன்னைக்கே. விடுங்க மாமா, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி விளாண்டுட்டு போட்டோம். ஓகே சரியே, கேக் செய்யணும்னு சொன்னல, ரேடுங்க பாரு சீக்கிரமாமா, நாளைக்குள்ள செஞ்சு பட்டர் சுகர் எல்லாம் போட்டுருந்தோம். ஆ போட்டு அப்புறம் பாரு என்ன இது, என்னது? பேக்கிங் பவுடர். அப்புறம் இது தப்பும் சூஜி. இல்ல தப்பும் சூஜி அக்கா சொன்னதுதான் கணக்கு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்ட், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து பிளான்ட் பேஸ்ட் பால், வீகன் பால் தான். அப்போ ஐ திங்க் ஓட் மில்க் பாய்ச்சன்னு நினைக்கிறேன், பட் கேன் யூஸ் சோய் மில்க், அனிமல் மில்க்லாம் சுகர் இல்லாதது பாய்க்கணும். இது வந்து என்னது, டெசினேட்டட் கோகனட். கரண்டிய வச்சு ரத்து கன் பண்ணுவோம். அப்புறம் பொங்கிட்டு வந்து நம்மள சாப்பிட்டு இவ்வளவு நாளா இருக்கும் பா, நம்மள சாப்பிட கூட. இப்ப பாதாம் நல்லா வெட்டணும். ஆ பாதாம் ஆல்மண்ட்ஸ். ஆமா this is almonds then ஆல்மண்ட்ஸ். ஓகே அப்புறம் இந்த இதல வந்து போட்டுட்டு இது அக்காவே செஞ்சிரணும் நினைக்கிறேன் இந்த கேக். ஆமா I am a big fan of making almonds. நல்லா நித்யா ஹெல்ப் பண்ண அக்காக்கு செய்யும்போது அவன் போட்டுறான். இல்ல கேரமலைஸ் ஆக கூடாதுமா, இது நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சோன்னே டைமர் வச்சுக்கோ, இந்த மாரிய 3 நிமிஸ் கணக்கா 3 நிமிஷம் ஆனாலும் ஸ்டாப் பண்ணிட்டு அடுப்பியும் நிப்பாட்டிடணும். கேனாட் மோர் கேனாட் லெஸ். என்ன தெரியல ஒரு சாப்ஸ்டிக் எடுத்து கேக்கை கொஞ்சம் மெதுவா குத்தி பாக்கணும். ஒரு வாரம் மாவு ஒட்டிடுச்சுன்னா இன்னும் ஒர்க் பண்ணும், அடுத்து மாவு ஒட்டாட்டி நீ கண்டெயின் பண்ண அர்த்தம். மெதுவா கேக்கோட சைட் ட்ரேஸ் எடுத்துட்டு கேக் சர்வ் பண்ணி. இதுல ரோஸ் இது ஊத்துனது பாத்தீங்களா இல்லையா? அந்த இது அப்பதான் ரோஸ் ஃபிளேவர் இருக்கும். இப்ப வந்து அழகா அப்படியே பிரஷ் பண்ணி விட்டுற வேண்டியதான் அந்த மேல. தூங்கினாதான் மத்த வேலையை பார்க்க முடியும். தீபாவளிக்கு பட்டர் கேக் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். இந்த வருஷம் ஸ்பெஷலாக சுஜி கேக், ரவா கேக் செஞ்சு பாருங்கள். திருச்சி ஸ்பைசஸ், சமையலுக்கான தரமான மசாலா, உங்கள் தேவைக்கான அளவு மட்டுமே. திம்பங் முறையில் மலிவாக வாங்கக்கூடிய மசாலா வகைகள் வரத்தும் வரீங்க, அப்படியே மைடியில் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்கிட்டு போங்க. கையில போய் பையில கை சுவையின் சீக்கிரம் திருச்சி கைச்சா. இந்த வீடியோவை உங்களுக்காக வழங்குவது மைடியில் இருக்கும் திருச்சி ஸ்பைசஸ்.